இது பிபிசியின் உலகச் செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவில் இருநூற்று நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழப்பு போர் பல மாதங்களுக்கு நீடிக்கும் என்று கூறும் இஸ்ரேல் சூடானில் எட்டு மாதங்களாக தொடரும் மோதல் பாதிப்பு குறித்து பிபிசி வழங்கும் சிறப்பு தொகுப்பு மிகவும் வெப்பமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக அளவு நிகழ்ந்த பருவநிலை மாற்றங்கள் பற்றிய செய்தி தொகுப்பு வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் காசாவில் நேற்று இரவு முழுவதும் குண்டு வீச்சு தொடர்ந்தது செவ்வாய்க்கிழமையன்று நூறு இடங்களுக்கு மேல் தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா பகுதி தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் தெற்கு பகுதியில் கான் யூனிசிலும் வான்வெளி தாக்குதல்கள் நடந்தன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் குறைந்தது இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக ஹமாஸ் குழு நிர்வகிக்கும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது காசாவில் தொடரும் போர் பேரழிவையும் தாண்டியது என்று பாலத்தீன அதிபர் முகமது அப்பாஸ் கூறியுள்ளார் மேலும் மேற்கு கரையில் எந்த நேரத்திலும் வன்முறை வெடிக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் கடந்த எழுபத்தைந்து நாட்களுக்கும் மேலாக காசா மட்டுமல்ல மேற்கு கரை மற்றும் ஜெருசலேமிலும் பாலத்தீனர்களுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றம் இழைக்கப்பட்டு வருகிறது துரதிருஷ்டவசமாக சர்வதேச சமூகம் ஐநா பாதுகாப்பு அவை மற்றும் பொதுச்சபை ஆகியவை போரை நிறுத்த முயலும் போதெல்லாம் அமெரிக்கா இந்த முயற்சிகளில் தலையிட்டு வீட்டோ அதிகாரம் மூலம் இடையூறு செய்கிறது சண்டையை நிறுத்துவதற்கு மறுக்கிறது காசாவில் ஏராளமான பொதுமக்கள் இறந்துள்ளனர் பலரும் காயமடைந்துள்ளனர் வீடுகள் மசூதிகள் கட்டிடங்கள் பள்ளிகள் என அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளன காசாவை இனி அடையாளம் காண முடியாது சூடானில் எட்டு மாதங்களாக தொடரும் கடும் மோதல்களால் அந்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏராளமான மக்கள் தங்கள் இருப்பிடங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் மோதல் தொடரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் சென்றடைவதிலும் சிரமங்கள் உள்ளன தலைநகரான காட்டூமில் பல மாதங்களாக சிக்கியுள்ள ஒரு குடும்பத்திடம் பிபிசியின் ஆனிசாய் பேசியுள்ளார் ஆப்பிரிக்காவின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக இருந்த சூடான் தற்போது போர் மண்டலமாக உள்ளது அந்நாட்டின் இரண்டு ராணுவ படைப்பிரிவு தலைமைகளுக்கு இடையேயான மோதலாக முதலில் ஆரம்பித்தது இதில் ஒரு பிரிவு அந்நாட்டின் தேசிய படைப்பிரிவு மற்றொன்று ஆர் எஸ் எஃப் என்று அழைக்கப்படும் பலம் பொருந்திய துணை ராணுவ படைப்பிரிவு தற்போது அதிகளவில் சூடானில் மக்களின் இடம்பெயர்வு நிகழ்ந்துள்ளது ஆனால் இன்னமும் சில நகரங்களில் பலர் சிக்கியுள்ளனர் ராஷா அமீன் மற்றும் அவரது குடும்பத்தைப் போல அவரது கணவரும் குழந்தைகளும் பிரிட்டன் குடிமக்கள் மோதல் தொடங்கியபோது வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் சூடானை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் ராஷா மீனால் அவ்வாறு செல்ல முடியவில்லை இது தொடர்பான சட்ட விதிகள் பின்னர் தளர்த்தப்பட்டாலும் அவர்களின் குடும்பம் போர் மண்டலத்தில் தொடர்ந்து சிக்கியுள்ளது தலைநகரான காட்டூமில் உள்ள அவர்களின் வீடு ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்துள்ளது ராஷா மீனின் குழந்தை உறங்கிக் கொண்டிருந்த படுக்கை அறையில் வெடிப்பொருட்களின் துகள்கள் சிதறின ஜன்னல்கள் மற்றும் வீட்டின் சில கதவுகளும் வெடிப்பால் சிதறின அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஜன்னல்களுக்கு சற்று தொலைவாக படுக்கைகளை விரித்து நாங்கள் உறங்குவோம் இன்னமும் அச்சமாக உள்ளது அவர்களின் ரோந்து சத்தத்தையும் தானியங்கி துப்பாக்கி சத்தத்தையும் அடிக்கடி கேட்க நேரிடும் அதனால் ஜன்னல்களை விட்டு எவ்வளவு தள்ளி இருக்க முடியுமோ அவ்வாறு இருப்போம் வீட்டின் மூளை பகுதிகள் தான் சற்று பாதுகாப்பானவை நாட்டின் தலைநகர் மற்றும் மேற்கு சூடானின் டார்பர் ஆகிய நகரங்களில்தான் தீவிர மோதல் நடைபெறுகிறது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர் பலரின் வீடுகள் தீயில் எரிந்துள்ளன அதேபோல பாலியல் ரீதியிலான கொடுமைகளும் பரவலாக நடைபெற்றுள்ளன இங்கு நடப்பதை இன அழைப்பு என மேற்கத்திய நாடுகள் கூறுகின்றன எங்கள் நேச நாடுகள் மற்றும் ஒத்த கருத்துடைய அமைப்புகளுடன் இணைந்து மனித உரிமை மீறல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டவர்களை தண்டிக்க எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் சண்டை நிறுத்தங்கள் நீண்ட காலம் நீடிப்பதில்லை மோதல் முடிவடையும் அறிகுறியே தென்படாத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை கொண்டு சேர்க்க முடியாமல் உதவி அமைப்புகள் தவிக்கின்றன மூன்று அல்லது நான்கு மாதங்களில் ஒருமுறைதான் உணவுகளை ஏற்றிக்கொண்டு எங்கள் வாகனத்தால் செல்ல முடிந்தது என்று உலக உணவு திட்டத்தைச் சேர்ந்த இவர் கூறுகிறார் மோதல் மற்ற இடங்களுக்கும் பரவி வருகிறது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பெரும்பாலான மக்கள் தஞ்சம் கோரியுள்ள வாட்மடானி நகரில் மோதல் ஏற்பட்டுள்ளது அதனால் இங்கு பாதுகாப்பாக தஞ்சம் கோரியுள்ள மக்கள் தப்பித்து செல்ல வேண்டிய நிலை ஆனால் எங்கு செல்வது வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளன இந்த மாத தொடக்கத்தில் சென்னை உள்ளிட்ட வட தமிழ்நாட்டு பகுதிகளில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பின்னர் தென் தமிழ்நாட்டின் பகுதியிலும் ஏற்பட்ட கனமழை காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டது நான்கு மாதங்களுக்கு முன்பு இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களில் கடும் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது அதேவேளையில் உலகளவில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டாக இருக்கலாம் உலக அளவில் பல்வேறு வானிலை தாக்கங்கள் இந்த ஆண்டு நிகழ்ந்துள்ளன இந்த ஆண்டில் ஏற்பட்ட மிகவும் குறிப்பிடத்தக்க வானிலை நிகழ்வுகள் மற்றும் அடுத்த ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த தொகுப்பை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிக வெப்பமான ஆண்டாக பதிவாகியுள்ளது சில நாடுகளில் வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத அளவு கடுமையாக அதிகரித்துள்ளது ஆனால் மற்ற பகுதிகளை விட தென் அமெரிக்காவில் வெப்ப அலை தீவிரமானதாக நீண்ட காலம் நீடித்திருக்கிறது தெற்கு அரைக்கோளத்தில் பதிவானதிலேயே பொலிவியாவில் குளிர்கால வெப்பநிலை அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து செல்சியஸாக இருந்தது இந்த பகுதியில் வெப்பத்தையும் வறட்சியையும் உண்டாக்கியது பிரேசிலின் ரியோ நெக்ரோவில் நூற்று இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைந்தபட்ச வெப்பநிலை நிலவியது மனிதர்களால் தூண்டப்பட்ட வானிலை மாற்றத்தால் வெப்ப அலையானது நூறு மடங்கு அதிகரிக்கக்கூடும் என்று உலக வானிலைக்கான குழு கூறியுள்ளது அதேபோல் கடலில் ஏற்பட்ட வெப்ப அலையானது கடல் சூழலியலில் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியது வடக்கு அட்லாண்டிக்கில் தினசரி கடல் மேற்புற வெப்பம் ஜூலை மாதத்தில் சராசரியை விட அதிகரித்து எட்டு செல்சியஸாக உயர்ந்தது மேலும் மத்திய தரைக்கடல் பகுதியின் வெப்பநிலை நாற்பது ஆண்டுகளில் மிகவும் அதிகபட்ச வெப்பமாக ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு செல்சியஸாக இருந்தது துருவ பகுதிகளில் கடல் பணியின் தாக்கத்தால் கடலிலும் வெப்பநிலை உயர்வது தவிர்க்க முடியாததாகிவிட்டது அண்டார்டிகாவில் செப்டம்பரில் கடல் பனி விரிவு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகிவிட்டது இது இயல்பை விட குறைவானதாகும் கடல் பனி குறைவது சுமார் பத்தாயிரம் எம்பரர் பென்குயின்களின் குயின்களின் உயிரிழப்புக்கு காரணமாக சொல்லப்படுகிறது அவைகள் நீந்துவதற்கு தேவையான நீர்ப்புகா இறகுகள் வளர்வதற்கு முன்னால் பனி உருகிவிட்டன மார்ச் மாதத்தில் மடகாஸ்கர் மொசாம்பிக் மற்றும் மலாவியில் ஃப்ரெடி சூறாவளி வெள்ளத்தையும் ஏற்படுத்தியது ஃப்ரெடி சுமார் முப்பத்து நான்கு நாட்கள் நீடித்து கடும் பாதிப்பை உண்டாக்கியது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உருவான டேனியல் புயல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிற்குப் பிறகு ஏற்பட்ட மோசமான புயலாக கருதப்படுகிறது கிரேக்க பொருளாதாரத்தில் ஐந்து பில்லியன் யூரோக்கள் அளவிற்கு பேரழிவை வெள்ளம் ஏற்படுத்தியது ஆனால் மோசமாக பாதிக்கப்பட்டது லிபியா தான் கடும் மழை காரணமாக டெர்னா நகர் அருகே இருந்த இரண்டு அணைகள் நொறுங்கியதில் குறைந்தது நான்காயிரம் மக்கள் மரணமடைந்தனர் கிழக்கு பசிபிக்கில் அக்டோபர் மாதத்தில் ஓடிஸ் சூறாவளி சேதத்தை ஏற்படுத்தியது அகபல்கோ நகருக்கு அருகே தீவிர காற்று புயல் சீற்றம் வெள்ளம் மற்றும் மண் அரிப்பு காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டது கனடாவில் மிக மோசமான காட்டுத்தீ இந்த காலகட்டத்தில் பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் பதினெட்டு மில்லியன் ஹெக்டேர் நிலம் எரிந்து போனது இது போர்ச்சுகலின் பரப்பளவை விட இரண்டு மடங்காகும் இது ஒரு ஆண்டில் ஏற்படும் பாதிப்பை விட ஏழு மடங்கு அதிகம் நியூயார்க் மற்றும் அதற்கு அப்பாலும் வானத்தில் புகை மூட்டத்தை ஏற்படுத்தியது மோசமான வானிலை காரணமாக தீப்பிடிப்பதற்கான அபாயம் அதிகரித்துள்ளது புவி வெப்பமடைந்து வந்தாலும் கடுமையான குளிர் வானிலையும் உண்டானது மத்திய ஐரோப்பாவில் கோடை காலத்தின் இடையில் ஜூலை மாத பனிப்பொழிவு ஆஸ்திரியாவில் ஏற்பட்டது சீனாவில் எப்போதும் இல்லாத அளவாக மைனஸ் ஐம்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் பதிவானது ஆனால் அடுத்த ஆறு மாதத்தில் தேசிய அளவில் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு செல்சியஸாக பதிவானது தற்போதைய எல்நினோ வானிலையின் முழுமையான தாக்கத்தை நாம் இன்னமும் எதிர்கொள்ளவில்லை என்று பல விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது உலகம் முழுவதும் தீவிர வானிலை நிலைமைகளையும் தாக்கத்தையும் தொடர்ந்து ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலகச் செய்திகரையிலிருந்து நாளை மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே இன்று இரவு நள்ளிரவாகட்டும்